தொடர்ந்து பெய்யும் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்திருந்தது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அதன்படி நேற்று இரவிலிருந்தே அம்பை அருகே மலையில் உள்ள மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட தேயிலை தோட்ட பகுதிகளில் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக இன்று காலை நிலவரப்படி நாலுமுக்கு பகுதியில் 190 மில்லிமீட்டர் மழையும், ஊத்து பகுதியில் 169 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து தற்போது வரை கனமழை நீடித்து வருகிறது. இதனால் மலை அடிவாரத்தில் உள்ள மணிமுத்தாறு அணைக்கு காலை 11 மணி நிலவரைப்படி நீர்வரத்து 15,000 கன அடியாக காணப்படுகிறது. அதிகபட்சமாக சுமார் 17,000 கன அடி வரை நீர்வரத்து காணப்பட்டுள்ளது. மேலும் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் இல்லாததால் அணை நீர்மட்டம் 87.8 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் மணிமுத்தாறு அணைக்கு மேலே உள்ள பிரதான அருவியான மணிமுத்தாறு அருவியில் ஏற்கனவே கடந்த 1 மாதமாக வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதே போல தென்காசி மாவட்டம் குற்றால அருவியிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் குற்றாலத்திற்கு அதிக அளவில் வரும் நிலையில் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அப்பகுதியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகின்றனர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.